வணக்கம். லோட்டஸ் செய்திகளுக்காக சித்ரா. தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். மத்திய பிரதேச சட்டசபை ஆளுநர் உரைக்கு பின்பு ஒத்திவைப்பு. முதலமைச்சர் கமல்நாத் அமைச்சரவை மீதான நம்பிக்கை தீர்மானம் தாக்கல் செய்யப்படவில்லை. டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி தாக்கல் செய்த மனு. தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. தலைமை செயலகத்திற்கு வருபவர்களுக்கு கொரோனா பரிசோதனை. தீவிர பரிசோதனைக்கு பின்னரே அனுமதி. திமுக பொருளாளர் பதவியிலிருந்து துரைமுருகன் விலகல். பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட விருப்பம். தனியார் பரிசோதனை கூடங்கள் கொரோனா வைரஸ் மாதிரிகளை எடுக்கவோ பரிசோதிக்கவோ கூடாது. தமிழக அரசு சட்டசபை கூட்டம் ஆளுநர் உரைக்கு பின்பு ஒத்திவைக்கப்பட்டதால் முதலமைச்சர் கமல்நாத் அமைச்சரவை மீதான நம்பிக்கை தீர்மானம் தாக்கல் செய்யப்படவில்லை. மத்திய பிரதேசத்தில் 6 அமைச்சர்கள் தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டதால் ஆளும் கட்சியான காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் பலம் 114 108 குறைந்துவிட்டது. இதனால் முதலமைச்சர் கமல்நாத் 16 தேதியன்று சட்டசபையை கூட்டி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் லால்ஜி தாண்டான் உத்தரவிட்டார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்காக ஜெய்ப்பூர் சென்றிருந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் ஹரியானா மாநிலம் குருகிராமில் முகாமிட்டிருந்த பாஜக எம்எல்ஏக்களும் இன்று போபால் திரும்பினார்கள். சட்டசபையில் இன்று ஆளுநர் உரைக்கு பின்பு நம்பிக்கை தீர்மானம் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று ஆளுநர் லால்ஜி தாண்டன் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் சட்டசபையில் இன்று ஆளுநர் லால்ஜி தாண்டன் உரை நிகழ்த்தி முடித்ததும் சட்டசபை வரும் 26 தேதி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்தார். கொரோனா பரவாமல் தடுக்க சென்னையில் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று தாக்கல் செய்த மனு மீது தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா வைரஸிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் தங்கள் கைகளை கழுவுவதற்கு தேவையான தண்ணீரை விநியோகிக்க தமிழக அரசிற்கு உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். சென்னையில் நெருக்கமான தெருக்களில் டாஸ்மாக் கடைகள் உள்ளதாகவும் அந்த கடைகளில் சுகாதாரமற்ற முறையில் பார்கள் இயங்குவதால் கொரோனா வைரஸ் பரவ 90% வாய்ப்புள்ளதாகவும் கூறி சென்னையில் டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட வேண்டும் என்றும் இன்று கூடுதல் மனு ஒன்றை சூரிய பிரகாசம் தாக்கல் செய்தார். அதில் கொரோனா வைரஸ் பாதித்து பலியானவர்களுக்கு 400,000 ரூபாய் இழப்பீடு வழங்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. 10,00,000 ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் சுந்தரேஷ் மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி அமர்வு மனுவிற்கு 1 வாரத்தில் பதிலளிக்க தமிழக அரசிற்கு உத்தரவிட்டது. சென்னை தலைமை செயலகத்திற்கு வருபவர்கள் தீவிர கொரோனா பரிசோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். சென்னை தலைமை செயலகத்தில் இன்று மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. இந்நிலையில் தலைமை செயலகத்திற்கு வரும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அலுவலர்கள், அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு அனுப்பப்படுகின்றனர். திமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட துரைமுருகன் விருப்பம் தெரிவித்து தான் வகித்து வந்த பொருளாளர் பதவியிலிருந்து விலக முடிவு செய்திருப்பதாக கட்சியின் தலைவர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திமுக பொதுக்குழு கூட்டம் குறித்து கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அது குறித்த அறிவிப்பில் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளர் பொறுப்பிற்கான தேர்வு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று கடிதத்தின் வாயிலாக கழக பொருளாளர் துரைமுருகன் பொதுச் செயலாளர் பொறுப்பிற்கு போட்டியிட விழைவதாகவும் எனவே அவர் தமது பொருளாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாகவும் அறிவித்துள்ளார். எனவே வருகிற பொதுக்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளர் மற்றும்
பொருளாளர் பொறுப்புகளுக்கான தேர்வு நடைபெறும் என்றும் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதன் மூலம் திமுக பொதுச் செயலாளர் பதவி துரைமுருகனுக்கு கிடைக்க வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன. தனியார் பரிசோதனை கூடங்கள் கொரோனா வைரஸ் மாதிரிகளை எடுக்கவோ பரிசோதிக்கவோ கூடாது என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தொற்றுநோய் சட்டத்தின் கீழ் கொரோனா வைரஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்படுத்துவது தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் பீலா ராஜேஷ் வெளியிட்டுள்ள அரசாணையில் கூறியிருப்பதாவது, அனைத்து மருத்துவமனைகளும் கொரோனா வைரஸ் தொடர்பாக பரிசோதிக்க மற்றும் கொரோனா வைரஸ் தொற்று இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நபர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பிரத்யேக வார்டு அல்லது அறை வைத்து பராமரிக்க வேண்டும். பரிசோதனையின் போது அந்த நபர் கடந்த 28 நாட்களுக்குள் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டிருந்த பகுதிக்கு சென்றிருந்தாலோ வெளிநாட்டிற்கு சென்று கொரோனா தொற்றுக்கான அறிகுறி இல்லாமல் இருந்தால் 14 நாட்கள் வீட்டில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் தனியார் பரிசோதனை கூடங்கள் கொரோனா வைரஸ் மாதிரி எடுக்கவோ பரிசோதிக்கவோ கூடாது என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலேயே முதன்முறையாக பசுமை காய்கனி கழிவுகளை கால்நடைகளுக்கு வழங்கும் திட்டம் அரியலூரில் தொடங்கப்பட்டது. அரியலூரில் பசுமை காய்கனி கழிவுகளை கால்நடைகளுக்கு வழங்கும் திட்டத்தினை மாவட்ட ஆட்சியர் ரத்னா தொடங்கி வைத்தார். இதில் அரியலூர் நகரில் உள்ள காய்கனி விற்பனை நிலையங்கள் மற்றும் வாரச்சந்தைகளில் வீணாகும் காய்கனிகளை மறுசுழற்சி செய்யும் வகையில் கால்நடைகளுக்கு வழங்கப்படுகிறது. வீணாகும் காய்கனி கழிவுகளை பசுமை மாறுவதற்குள் நகராட்சி ஊழியர்கள் மூலம் சேகரிக்கப்பட்டு கால்நடை வளர்ப்போரின் தொழுவத்திற்கு சென்றும் வழங்கப்படுகிறது. இதனால் கால்நடை வளர்ப்போருக்கு பராமரிப்பு செலவும் குறையும் என்பதோடு இதனை உண்ணும் மாடுகளிலிருந்து அதிக அளவில் பால் கிடைக்கும் என்பதால் தங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் என்றும் கால்நடை வளர்ப்போர் கூறுகின்றனர். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் 1 ஆண்டிற்கு 600 டன் காய்கனி கழிவுகள் சேகரிக்கப்பட்டு தினம்தோறும் 100 கால்நடை வளர்ப்போருக்கு வழங்கப்படுவதாகவும் கூறுகின்றனர். இதில் நகராட்சி ஆணையர் குமரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். செங்கம் அருகே அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்ட குடிமகன்களால் பொது தேர்விற்கு செல்லும் பள்ளி மாணவ மாணவிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த வளையாம்பட்டு ஊராட்சியில் குடிநீர் வழங்க வேண்டும் என்று 2 குடிமகன்கள் வலசையிலிருந்து செங்கமரும் அரசு பேருந்தை நிறுத்தி குடிபோதையில் பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கிராமப்புறங்களிலிருந்து தேர்வு எழுத வரும் மாணவர்கள் அரசு பேருந்தில் வருவதால் அரசு பேருந்து இயக்கப்பட்டு வந்தது. மாணவ மாணவிகள் பயணிக்கும் பேருந்து என்றும் பாராமல் காலையிலேயே மது அருந்துவிட்டு தங்கள் பகுதிக்கு தண்ணீர் வரவில்லை என்று மறியலில் ஈடுபட்டனர். கள்ள சந்தையில் மது அருந்துவிட்டு இதுபோன்ற ரகளையில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதிவாசிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். இவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் பணம் பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் வருகின்றனர் என்றும் அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக அலுவலக வளாகத்தில் கிருமி நாசினி தெளிக்கும் பணி நடைபெற்றது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக ஆட்சியர் அலுவலக வளாகம் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கும் பணி இன்று நடைபெற்றது. மேலும் இன்று மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறும் நிலையில் ஆட்சியர் அலுவலகம் வரக்கூடிய பொதுமக்களுக்கு கிருமி நாசினி மூலம் கைகளை சுத்தம் செய்யவும் அறிவுறுத்தப்பட்டது. ஆட்சியர் அலுவலக வளாகம் மற்றும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கும் நடவடிக்கையினை மாவட்ட ஆட்சியர் ஆசாமணி இன்று நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கொரோனா வைரஸ் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கோவை மாவட்டத்தில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா வைரஸால் பாதிப்புகள் இல்லாத வகையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்திட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கடந்த பல நாட்களாகவே கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மிக விரிவான அளவில் எடுக்கப்பட்டு வருகிறது. கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பன்னாட்டு பயணிகள், வெளிநாட்டு பயணிகள் மட்டுமல்லாமல்
உள்ளூர் பயணிகள், நம் மாநிலத்திலிருந்து பிற மாநிலத்திலிருந்து வரக்கூடிய உள்நாட்டு பயணிகள் முதற்கொண்டு அனைவரும் விமான நிலையத்தில் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு யாரேனும் கொரோனா வைரஸ்க்கான அறிகுறி இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்கின்றோம். கொரோனா வைரஸ் பீதியால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்லும் அலுவலகர் மற்றும் பொதுமக்களுக்கு கிருமி நாசினி தெளிப்பான் அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இக்கூட்டத்திற்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகாக்கள் மற்றும் கிராமங்களிலிருந்து தங்களது பகுதிகளில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக திங்கட்கிழமை தோறும் 1000-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் வளாகம் வருவது வழக்கம். தற்போது கொரோனா வைரஸ் குறித்த செய்தி அதிக அளவில் வருவதன் காரணத்தால் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் உள்ளே செல்லும் பொதுமக்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று நோய் அளிப்பான் மருந்து கைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு நோய் தொற்று அளிப்பான் மருந்து அளிக்காமல் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க செல்லும் நபர்களுக்கு மட்டுமே இதுபோன்ற நோய் தொற்று அளிப்பான் கொடுக்கப்பட்டு உள்ளே அனுப்பப்படுகிறது. பொதுமக்களை காப்பாற்ற வேண்டிய மாவட்ட நிர்வாகம் அலுவலர்களை மட்டும் காப்பாற்றும் நோக்குடன் உள்ளதா என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள கள்ளியூர் கிராமத்தில் நடைபெறும் மாபெரும் இறுதிவிடும் போட்டியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகை மற்றும் மாசி திருவிழாவினை முன்னிட்டு 2 மாதங்களுக்கு இறுதிவிடும் போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி அருகே உள்ள கள்ளியூர் கிராமத்தில் இறுதிவிடும் போட்டி நடைபெற்றது. இந்த இறுதிவிடும் போட்டியில் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து சுமார் 240 எருதுகள் கலந்து கொண்டன. போட்டியில் கலந்து கொண்ட எருதுகளுக்கு கால்நடை மருத்துவர்கள் மூலம் தீவிர பரிசோதனைகளும் செய்யப்பட்ட பிறகு வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் வாடிவாசல் வழியாக இலக்கை நோக்கி சீறி பாய்ந்த காளைகளை மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களிலிருந்தும் வந்திருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். இலவச வீட்டுமனை பட்டா கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாலிபர் தீக்குளிக்க முயற்சித்ததால் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த கரிசக்காலப்பட்டியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் லாரி டிரைவராக பணியாற்றி வருகிறார். பல ஆண்டுகளாக இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியரிடமும் பல அரசு அதிகாரிகளிடமும் மனு கொடுத்து வந்தார். இந்நிலையில் அவரது சொந்த ஊரில் இலவச வீட்டுமனை பட்டா கோரி அரசு அதிகாரிகளை சந்திக்கும் போது லஞ்சம் கேட்டதாகவும் குற்றம் சாட்டுகிறார். மேலும் 6 ஆண்டுகளாக மன அழுத்தத்தில் இருந்த மணிகண்டன் இன்று மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்தபோது மறைத்து வைத்திருந்த டீசலை தலையில் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்தார். உடனே அருகிலிருந்த காவல்துறையினர் அவரை அப்புறப்படுத்தி அவருக்கு முதலுதவி அளித்தனர். கொரோனா வைரஸ் மற்றும் ஊட்டச்சத்து வாரம் ஆகியவற்றிற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் போஷன் அபியான் திட்டம் சார்பில் உதகையில் பேரணி நடைபெற்றது. உதகையில் கொரோனா வைரஸ் மற்றும் ஊட்டச்சத்து வாரம் ஆகியவற்றை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் 100-க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். எந்தெந்த உணவு முறைகளை உட்கொள்வதால் அனைவருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் என்ற வாசகங்களை கொண்டு விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பினர். அரசு தாவரவியல் பூங்காவில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியானது நகர வீதிகள் வழியாக மத்திய பேருந்து நிலையத்தை சென்றடைந்தது. இதில் 100-க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். கேரளாவில் கொரோனா தொற்றின் எண்ணிக்கை 21 உயர்ந்துள்ளதால் தமிழக கேரள எல்கை பகுதிகளில் கேரள போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். உலக நாடுகளை தொடர்ந்து இந்தியாவிலும் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. குறிப்பாக கேரள மாநிலத்தில் கொரோனா தொற்றின் எண்ணிக்கை 21 இருந்த நிலையில் அதனை கட்டுப்படுத்த கேரள அரசு பல்வேறு கட்ட நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. இந்நிலையில் தற்போது கேரளாவின் எல்கை பகுதியான பாரசாலை உட்பட 20 இடங்களிலிருந்து பேருந்து மற்றும் ரயிலில் பயணம் செய்யும் பயணிகளை கேரள போலீசார் மற்றும் சுகாதாரத்துறை இணைந்து கொரோனா தடுப்பில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர்.
உதகையில் குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இந்து முன்னணியினர் உதகை நகர வியாபாரிகளுக்கு அழைப்பு விடுத்ததன் பேரில் 90% கடைகள் அடைக்கப்பட்டு ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்திய குடியுரிமை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமியர்கள் தொடர்ந்து பல்வேறு கட்ட பேரணிகள் மற்றும் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இந்து முன்னணி அமைப்புகள் மற்றும் பாஜகவினர் குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் மற்றும் பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக உதகையில் இந்து முன்னணியினர் மற்றும் பாஜக கட்சியினர் குடியுரிமை உரிமை சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து உதகை நகர வியாபாரிகளுக்கு இன்று அழைப்பு விடுத்தனர். இதற்கு ஆதரவு தெரிவித்து உதகை நகரில் உள்ள சுமார் 90% கடைகள் முழு கடையடைப்பை செய்தனர். புதுச்சேரியில் காதலன் கண்முன்னே காதலியை இரவு ரோந்து சென்ற போலீசார் 2 பேர் சேர்ந்து பலாத்காரம் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த புதன்கிழமை கடலூரைச் சேர்ந்த 2 காதல் ஜோடிகள் புதுச்சேரியை சுற்றி பார்ப்பதற்காக வந்துள்ளனர். அவர்கள் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு அன்றிரவு அம்பலத்தடையார் வீதியில் உள்ள தங்கம் விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளனர். இந்நிலையில் ரெய்டு வந்த போலீசார் 2 பேர் காதல் ஜோடிகள் தங்கியிருக்கும் விடுதிக்கு சென்றுள்ளனர். அப்போது காதலர்கள் தங்கியிருந்த அறைக்கு நேராக சென்ற போலீசார் நீங்கள் தனிமையில் இருப்பதை வெளியே சொல்லிவிடுவோம் என்றும் வழக்கு பதிவு செய்துவிடுவோம் என்று கூறி காதல் ஜோடிகளை மிரட்டியுள்ளனர். இதில் பயந்து போன ஒரு காதல் ஜோடி 20,000 ரூபாய் பணத்தை போலீசாரிடம் கொடுத்துள்ளனர். மற்றொரு காதல் ஜோடியிடம் பணம் இல்லாததால் காதலன் கண்முன்னே காதலியை 2 போலீசாரும் சேர்ந்து கொடூரமான முறையில் கற்பழித்துள்ளனர். ஆனால் இந்த சம்பவம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இது தொடர்பாக துணை ஆளுநர் கிரண்பேடி பெரிய கடை போலீசார் 2 பேரை பணியிட நீக்கம் செய்தார். பாதாள சாக்கடை திட்டப்பணிக்காக தோண்டிய பள்ளத்தில் இருசக்கர வாகனத்துடன் விழுந்து ஒருவர் படுகாயமடைந்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செஞ்சை பகுதியைச் சேர்ந்தவர் அருண். இவர் தனியார் கம்பெனியில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இன்று காலை இவர் தனது இருசக்கர வாகனத்தில் நடராஜா திரையரங்கம் பகுதி வழியாக கடைவீதிக்கு சென்றுள்ளார். அப்போது அவர் சென்ற வழியில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக 20 அடி ஆழத்திற்கு மெகா பள்ளம் தோண்டப்பட்ட பள்ளத்தில் எதிர்பாரா விதமாக இருசக்கர வாகனத்துடன் விழுந்துள்ளார். இதனை கண்ட அப்பகுதியினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அருணை கயிற்றின் மூலம் மீட்டு காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கும்பகோணத்தில் உறவினர் என்று கூறி பத்திரிகை வைப்பது போன்று வீட்டின் உள்ளே நுழைந்து எண்ணெய் கடை அதிபர் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மேலகாவிரி காவிரி கரை தெருவில் ராமநாதன் விஜயா தம்பதியினர். இவர் பெரிய கடை தெருவில் எண்ணெய் கடை வைத்து வருகிறார். இந்நிலையில் ராமநாதன் வீட்டிற்கு 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் பத்திரிகை வைக்க வேண்டும் என்று கூறி வீட்டிற்குள் புகுந்துள்ளனர். இதனையடுத்து வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் ராமநாதனை கழுத்தில் வெட்டி கொன்று பீரோவில் இருந்து 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் மனைவி விஜயா கையிலிருந்து 5 சவரன் வளையலையும் பறித்து தப்பி சென்றனர். ஆனால் பீரோவில் இருந்த நகைகளை கொலையாளிகள் எடுக்கவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர். இதனால் முன் விரோதத்தின் காரணமாக ராமநாதன் கொலை செய்யப்பட்டாரா, அவர் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வால்பாறையில் சர்வதேச மகளிர் தின வார விழாவினை முன்னிட்டு பேரணி நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறையில் சர்வதேச மகளிர் தின வார விழாவினை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முன்னதாக அண்ணா கலையரங்கத்தில் பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கலை நிகழ்ச்சிகளுடன் மகளிர் தினம் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நேசக்கரங்களின் இணை இயக்குநர் நேசமணி பால்நிலா தலைமையில் நடைபெற்ற இந்த மகளிர் தின விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாசு கொடி அசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் விழிப்புணர்வு வாசகங்கள் பொருந்திய பதாகைகளை பெண்கள் கையில் ஏந்தியவாறு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து சென்றனர். இந்த மகளிர் தின விழாவில் அரசு அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள், அமைப்பு சார்ந்த திரளான பெண்களும் கலந்து கொண்டனர். இப்போ வந்து வால்பாறையில் வந்து இப்போ 200 குழுக்கள் ஆரம்பித்து ஒரு 2000 பெண்கள் வந்து இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 36 வருடமாக நாங்கள் வந்து சமூக சேவை செய்கிறோம். ஆனால் நேசக்கரங்கள் தொடங்கி 20 வருஷம் ஆயிடுச்சு. மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் வந்து நிறைய பாடுபட்டுருக்கோம். நான் வந்து எழுச்சி மகளிர் இயக்கம் தொடங்கி தலித் பெண்களுக்காகவும் ஆதரவற்ற பெண்களுக்காகவும் விதைகளுக்காகவும் ஊனமுற்றோருக்காகவும் நிறைய செயல்பட்டுருக்கிறோம். முதல் முதலாக வந்து நாங்கள் வால்பாறையில் இந்த மகளிர் தின விழா வந்து இங்கே கொண்டாடுறோம். கொண்டாடும் போது இந்த நேரத்தில் நாங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா பெண்ணுக்கு
காலையில் நேரத்திலே வந்து மத்தியானம் ஒரு மணிக்கு நம்ம இந்த வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் திருமதி கஸ்தூரிவாஸ் அவர்கள் வந்து கொடியசைச்சு ஒரு பேரணி துவக்கி வச்சுட்டாங்க. மிக சிறப்பான பேரணி நடைபெற்றது. அதுக்கு அடுத்த பின்னாடி வந்து இப்போ திண்டுக்கல் சக்தி கலை குழு சார்பாக வந்து வால்பாறை மக்களுக்கு வந்து நம்ம எழுச்சி கொடுக்கறதுக்காக இந்த பெண்களே ஆடுற பறையாட்டம், தேவராட்டம், கரகாட்டம் எல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா வால்பாறை மக்களுக்கு பெரிய விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட பெரிய நோக்கமே. அந்த பெண்கள் வந்து சிறப்பாக வால்பாறையில் கந்து வட்டி ஒழிக்கணும், மது குடிக்கிறது வந்து ஒழிக்கணும், பெண்கள் ஆண்கள் வந்து எல்லா குடும்பத்தை நல்லா கவனிக்கணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், சம கூலி வாங்கணும். அதுக்கான இந்த ஒரு தினம்தான் இந்த கொரோனா வைரஸ் எதிரொலியின் காரணமாக உச்சநீதிமன்றத்தில் இன்று முதல் 6 அமர்வுகளில் மட்டுமே வழக்குகளின் விசாரணை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தாக்கத்தை குறைக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக பல்வேறு மாநிலங்களிலும் பள்ளிகள், கல்லூரிகள், திரையரங்குகள் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அனைத்து அமர்வுகளும் செயல்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முக்கிய வழக்குகளை விசாரிக்கும் 6 அமர்வுகள் மட்டுமே செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தினமும் 12 அவசர வழக்குகள் மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும், நீதிமன்ற ஊழியர்கள் தீவிர பரிசோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தாக்கமுள்ள ஈரான் நாட்டிலிருந்து மீட்கப்பட்ட 53 இந்தியர்கள் இன்று ராஜஸ்தானுக்கு வந்து சேர்ந்தனர். கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் நிலையில் கொரோனா தாக்கமுள்ள நாடுகளில் உள்ள இந்தியர்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டு அழைத்து வரப்படுகின்றனர். அந்த வகையில் ஈரானில் சிக்கி தவித்த இந்தியர்களில் 4வது குழுவினர் இன்று அங்கிருந்து தனி விமானம் மூலம் அழைத்து வரப்பட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்த அவர்களுக்கு கொரோனா குறித்த முதல்கட்ட ஸ்கிரீனிங் சோதனை செய்யப்பட்டது. அதன் பின்னர் அவர்கள் ராணுவ நல்வாழ்வு மையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். மேலும் ஈரானிலிருந்து மொத்தம் 389 இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உதகையில் குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இன்று நடைபெறும் பேரணிக்கு முன்பு பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சிபி ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறியுள்ளார். பேரணியும் அதையொட்டிய பொதுக்கூட்டமும் மக்களிடத்தில் உண்மையை உரக்க சொல்ல வேண்டும், உண்மையது பொய்மையது என்பதை எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியும் இந்து முன்னணியும் இங்கே ஒரு முகமாக இணைந்து ஒரு பெரிய பேரணிக்கும் பொதுக்கூட்டத்திற்கும் நடைபெற இருக்கிறது. புள்ளி விவரங்கள் இல்லாமல் எந்த ஒரு அரசும் மக்களினுடைய தேவைகளை புரிந்து கொள்வது என்பது நடைமுறையிலே சாத்தியம். புள்ளி விவரங்கள் முழுமையானதாக இருக்க வேண்டும், புள்ளி விவரங்கள் உண்மையானதாக இருக்க வேண்டும். கேட்கப்படுகின்ற புள்ளி விவரங்கள் எதுவும் மறைக்கப்பட வேண்டிய ஒரு ரகசியமானதை கேட்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தருகின்ற அச்சுறுத்தலால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மத்திய அரசிடத்திலிருந்து ஒரு விளக்கத்தை கேட்கின்ற அளவிற்கு இவர்கள் ஒரு பய உணர்வை உருவாக்கி இருக்கிறார்கள். மத்திய அரசு திரும்ப திரும்ப மிக தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கிறது, யாருக்கும் எந்த பய உணர்வும் தேவையில்லை, அந்நிய நாடுகளிலிருந்து ஊடுருவியவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள், இந்திய தேசத்தினுடைய குடிமக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் லோட்டஸ் நியூஸுடன். உண்மை மலரட்டும்.